എല്ലാവർക്കും നമസ്കാരം. നമ്മുടെ പുതിയൊരു വീഡിയോയിലോട്ട് എല്ലാവർക്കും സ്വാഗതം. നമ്മൾ കഴിഞ്ഞ ദിവസം നമ്മുടെ ചാനലിനകത്ത് നമ്മളൊരു കോയമ്പത്തൂരിലുള്ള ഒരു കെന്നലിന്റെ കേജ് സെറ്റപ്പ് നമ്മൾ കാണിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ നമ്മൾ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു അതൊരു ബോർഡിംഗ് സെൻ്റർ ആണുള്ള കാര്യം. അപ്പോൾ ആ ഒരു ബോർഡിംഗ് സെൻ്ററിലെ കൂടുതൽ ഡീറ്റെയിൽസ്, ഇവിടുത്തെ കൊടുക്കുന്ന ബോർഡിംഗ് അല്ലാതെ ഗ്രൂമിംഗ് അതിൻ്റെ കുറേ കാര്യങ്ങളാണ് നമ്മൾ ഈ ഒരു വീഡിയോയ്ക്ക് അതോടെ നമ്മൾ പങ്കുവെക്കുന്നത്. നമ്മുടെ ഈ ഒരു സ്ഥാപനത്തിൻ്റെ പേര് ട്രീസ് ആൻഡ് ഡെയിൽസ് എന്നാണ്. നമ്മുടെ കോയമ്പത്തൂരിലാണ് ഇത് സ്ഥിതി ചെയ്യുന്നത്. നമുക്ക് ഗ്രൂമിങ്ങിനായാലും ട്രെയിനിങ്ങിനായാലും അല്ലാതെ ബോർഡിങ്ങിനായാലും ഉറപ്പായിട്ട് ഈ ഒരു സ്ഥാപനമായിട്ട് കോൺടാക്ട് ചെയ്യാവുന്നതാണ്. അപ്പോൾ ഈ ഒരു സ്ഥാപനത്തിൻ്റെ ഓണർ നമ്മളോട് ഉണ്ട്. നമുക്ക് ഓണറിനോട് തന്നെ ഇവിടുത്തെ കൂടുതൽ കാര്യങ്ങൾ നമുക്ക് ചോദിച്ച് മനസ്സിലാക്കാം. ബ്രോ, നമ്മൾ ഈ എന്താ ഒരു പെറ്റ് റിസോർട്ട്, അതായത് ട്രീസ് ആൻഡ് ഡെയിൽസ് ഉള്ള ഇന്ത് പെറ്റ് റിസോർട്ട് കറക്റ്റ് എങ്കിൽ ലൊക്കേറ്റ് പണിയിരുക്ക്? வந்து சுண்டக்கமுத்தூர் பைபாஸ் ரோடுங்க. உக்கடம்லேருந்து சரௌண்ட் லைக் 2.5 to 3 கிலோமீட்டர்ஸ்ல வரும். ஓகே, நம்ம கோயம்புத்தூர் சிட்டில எவ்வளவு தூரம் இருக்கு? கோயம்புத்தூர் சிட்டி தான், சிட்டி தான், சிட்டி தான் அது. உக்கடம்ங்கிறது மெயின் சிட்டி. ஓகே, அதுல இருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு ஃபார்ம் ஏரியால நாங்க லொகேட் பண்ணிருக்கோம். எவ்வளவு நாளா இது ஸ்டார்ட் ஆயிட்டு? நாங்கள் இனிஷியல் வீட்டில் வந்து ஸ்டார்டட் ஸ்மால் போர்டிங். இப்போ வந்து ட்ரீஸ் அண்ட் டெய்ல்ஸ் ஓப்பன் பண்ணி இட்ஸ் பீன் 2 months. 2 months ஆகி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்குல்ல? ஆமாம். ஓகே, நம்ம இந்த ட்ரீஸ் அண்ட் டெய்ல்ஸ் உள்ள பேட்டர் சொல்ற மெயின் ஹைலைட் தானல்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வி ஆர் நாட் அ கேஜ்டு செட்டப் மாதிரி கிடையாதுங்க. ஈச் இண்டிவிஜுவல் ரூம்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ரூம்லேயும் லைட் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குது, டாக்ஸ் விளையாடுறதுக்கு நல்ல பெரிய ஸ்பேஷியஸான ப்ளே ஏரியா இருக்குது. அது போக வந்து வி ஹாவ் ஸ்மால் ஸ்விம்மிங் பூல். நோ, டாக்ஸ் கூட விளையாடணும்னு ஃபீல் பண்ணுறதுனா நீங்கள் இங்கே போட் பண்ணணும்னு தான் அவசியம் இல்லை. நீங்கள் வெளியிருந்து கூட்டிகிட்டு வந்து கூட நம்ம ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வி ஹாவ் க்ரூமிங் இருக்குது, ட்ரைனிங் இருக்குது. ஸோ பேசிக் டாக்ஸுக்கு என்ன வேணுமோ எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ஹியர். ஓகே, போர்டிங் என்ன போர்டிங் எப்படிப்பட்ட போர்டிங்ஸ் எல்லாம் இருக்குது? டே போர்டிங், வீக்லி, மந்த்லி, இப்போ இதெல்லாம் எல்லாமே பண்ணுறோங்க. டே கேர் மாதிரி ஃபெசிலிட்டிஸும் கேட்பாங்க. ஃப்ரம் 6 hours to 8 hours அந்த மாதிரி போட் பண்ணுற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. மந்த்லி போர்டிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க, சும்மா வீக்கெண்ட் போர்டிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகே, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஓகே, இந்த போர்டிங்னா அது இன்க்ளூடிங் ஃபுட்டு அண்ட் ஸ்விமிங் பூல் ஃபெசிலிட்டி எல்லாமே எப்படி அதெல்லாம்? ஜென்ரலி வந்து வீக்லிக்கு வந்து வி ஹாவ் அ பேக்கேஜ் மாதிரி. 1 week வந்து வி ஹாவ் அ பேக்கேஜ் வேர் இட் இன்க்ளூட்ஸ் க்ரூமிங், ஸ்விம்மிங், அப்புறம் ஃபுட்டு எல்லாமே இன்க்ளூட் ஆகி போர்டிங் சார்ஜஸ் கூட இன்க்ளூட் ஆகி ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறோம். ஓகே, ஆமாங்க. ஓகே, இல்லை சிங்கிள் டே ஆனால்? சிங்கிள் டேக்கும் நம்ம கொடுக்குறோம், இன்க்ளூடிங் ஃபுட் தான். எல்லா சார்ஜஸுமே வந்து இன்க்ளூடிங் ஃபுட் தான். ஓகே, நமக்கு இந்த மெயின் அட்ராக்ஷன் வந்து இந்த கேஜ் செட்டப் தான். இந்த கேஜ் செட்டப் எப்படி பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி தருவீங்களா? யா, ஷூர். ஸோ இப்போ ஈச் இண்டிவிஜுவல் கேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் 8x5 சைஸ் அண்ட் 10x6 சைஸ், ரெண்டு சைஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் 10x6 சைஸ் கேஜ். ஓகே, கேஜ்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு ரூம் மாதிரி. ஆமாம், பெரிய ரூம் மாதிரி இருக்குல்ல. இதே மாதிரி எல்லா ரூமும் இதே மாதிரி இந்த சைஸில் இருக்கும். ஆமாம், மொத்தம் 8x5 வந்து வி ஹாவ் 6 ரூம்ஸ் அண்ட் 10x6 வி ஹாவ் 12 ரூம்ஸ். ஓகே, டோட்டல் எவ்வளோ ஒரு ஒன் டைமில் எத்தனை டாக்ஸ் இங்கே அபோர்ட் பண்ண முடியும்? இண்டிவிஜுவலாக வைக்கிறதா இருந்தால் வி கேன் அக்காமடேட் 18 டாக்ஸுங்க. ஓகே, 10x6 ரூம்ஸில் வந்து வி கேன் அக்காமடேட் 2 டாக்ஸ். ஓகே, ஸோ ஓவரால் கெப்பாசிட்டிஸ் 30 டாக்ஸ் பர் டே அக்காமடேட் பண்ணலாம். அக்காமடேட் பண்ண முடியல? பண்ணலாம். ஓகே ப்ரோ, நம்ம போர்டிங் சென்டர் இப்போ முன்னாடி வருதுன முன்னாடி ஏதாவது நீங்கள் செக்அப் பண்ணுவோம், நிறைய டாக்ஸ் அந்த போர்டிங் வரும், அதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த வாக்சினேஷன் எடுத்திருக்கா இல்ல அந்த மாதிரி ஏதாவது செக்கிங் இருக்குவா? இப்போ ஜென்ரலி வந்து இங்கே ஒரு ஃபார்மாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க டாக் ப்ராப்பர்லி வாக்சினேட் பண்ணிருக்கணும். வாக்சினேஷன் ரெக்கார்டு இல்லாம நாங்க போர்டே பண்ண மாட்டோம். சோ இது மெயின் திங். ராபிஸ் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஒரு டேஞ்சரஸான ஒரு இன்ஃபெக்ஷன். ஸோ அதனால வி டோன்ட் டேக் வித்தவுட் வேக்சினேஷன் ரெக்கார்ட். அதே மாதிரி பாரோ டிஸ்டம் இல்லை, அதான் பேசிக் வேக்சினேஷன் இல்லை, டிடிபி இருக்கட்டும் இல்லை கெனல் காஃப் வேக்சின் இருக்கட்டும், பேசிக் வேக்சினேஷன், ரேபிஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஓகே, அது போடாமல் நாங்கள் போட் பண்ண போர்டிங் கொடுக்க மாட்டேன். நம்மளிப்போ நம்ம வீடியோ எடுத்துகொண்டிருக்கும்போது நம்ம ஒரு சேடன் இடம் வந்துட்டு போர்ட் ചെയ്യാൻ വേണ്ടി വന്നിട്ടുണ്ട്. നമ്മുടെ പുള്ളിക്കാരൻ്റെ അടുത്ത് നമ്മുടെ ഇതിൻ്റെ ഒരു ഫീഡ്ബാക്ക് ചോദിക്കാം. ആണ് ഉള്ള നെയിം എന്നാ? ആ, മൈ നെയിം ഇസ് കൃപാകരൻ. കൃപാകരൻ എങ്കിൽ ഇരു. ஆ, நான் வடவள்ளியில இருந்து வரேன். வடவள்ளியில. ஓகே, இங்க போர்டிங் வந்திருக்கா? ஆ, போர்டிங் தான். ஓகே, எங்க எங்கயாவது போறே? ஊரு விட்டு எங்க வெக்கேஷன் போதா? ஆமா, கதினி போறோம். ஓகே ஓகே, எத்தனை நாளைக்கு இங்க போட் பண்ண போறே? ஆ, நாங்க வந்து இங்க ஒரு 3 டேஸ் 4 டேஸ் இங்க இருக்கு. 4 டேஸ் இங்க இருக்கு போற. ஓகே, நம்ம பாத்துட்டு முதல் டைம் இங்க வருதா? ஆமா, இது ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு நம்ம இந்த ஃபுல்லா இந்த கெனல் செட்டப்? ரொம்ப நீட்டா இருக்கு. நீட்டா இருக்கு. கெனல்ஸ் எல்லாமே இன்டிவிஜுவலா இருக்கு. ஏசி இதுவும் இருக்கு. ஓகே. இதுல ஏசி விட போறேன் இல்ல நான் ஏசி விட போறேன்? நான் ஏசி விட போறேன். ஓகே, இவன் எப்படி எப்படி இவன் கரெக்டர் எப்படி இருக்கு? இவன் கரெக்டர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கரெக்டர். சரி, கொஞ்சம் அக்ரெசிவா இருப்பான். ஓகே, அது இந்த சோஷியலைஸ் ஆயிருவாங்கற ஒரு ட்ரஸ்ட்ல வந்திருக்கேன். ஓகே, அட் தி சேம் டைம் இங்க வந்து பெரிய ப்ளே ஏரியாவும் நல்லா இருக்கு. ஆமா, கரெக்ட். அப்புறம் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. ஆமா, ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஆஹா, சோ விஷ் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஆமா, ஓகே. நான் அப்ப நல்லா டோகனே அவரை பாத்துறேன் கண்டிப்பா. ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ.
ப்ரோ அதே மாதிரி வந்து டாக்ஸ்ல வந்து தனித்தனி வீட்டில இருந்து வருது அப்ப அவரெல்லாம் தனித்தனி ஒரு ஃபுட் ஷெட்யூல் இருக்கு இங்க உள்ள ஃபுட் ஷெட்யூல் எப்படி எல்லாம் அதே மாதிரி நீங்க என்னெல்லாம் ஃபுட் இவருக்கு கொடுத்துரும் ஃபுட் வந்து ஜென்ரலி வந்து எக் ரைஸ் சிக்கன் ரைஸ் அதாவது சிக்கன் இல்ல எனி கைண்ட் ஆஃப் மீட் வெரைட்டி ரைஸ் எக் சிக்கன் பீஃப் தென் மட்டன் அது அவங்க வீட்டில் என்ன கொடுக்குறாங்களோ வி ட்ரை டு மேட்ச் த டயட்டுங்க ஏன்னா சடனாக டயட் சேஞ்ச் பண்ணால் சில டாக்ஸ்க்கு ஸ்டமக் அப்செட் ஆகிற சான்சஸ் இருக்கும் அதனால அவங்க வீட்டு ரொட்டீன் அவங்க கிட்ட போர்டிங் ஃபார்ம் இருக்கும் அதில் வந்து நாங்கள் டாகோட கேரக்டர் அவங்க ஃபீடிங் ரொட்டீன் எல்லாமே அதில் அவங்க ஃபில் பண்ணும்போது அது நாங்கள் ரெஃபர் பண்ணி நாங்கள் இங்கே எத்தனை நேரம் டெய்லி எத்தனை டைம்ஸ் ஃபீட் பண்ணோம் மார்னிங் டூ டைம்ஸ் மார்னிங் அண்ட் நைட்டு டூ டைம்ஸ் ஃபீட் பண்ணுவோம் அடல்ட் டாக்ஸ்க்கு பப்பீஸாக இருந்ததுன்னா அவங்க ரொட்டீன் த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு அவங்க மேட்ச் பண்ணி ரொட்டீன் பண்ணிக்குவோம் ஓகே மினிமம் எத்தனை மந்த் டாக்ஸ் எல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிடு பேசிக்காக வேக்சினேஷன் கம்ப்ளீட் ஆன டாக்ஸ்க்கு தான் நாங்கள் போர்டிங் கொடுக்குறோங்க த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸ் அபவ் தான் நாங்கள் போர்ட் பண்ணுறது ஓகே அப்புறம் அதே மாதிரி வந்து நமக்கு டாக்ஸில் வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் சில டாக்ஸ் ரொம்ப சோஷியலைஸ்டு இருக்கும் அதே மாதிரி சில டாக்ஸ் வந்து நமக்கு வெளியே விட்டு பிளே டைம் விடுவோம் ஓவர் நைட் ஸ்டாஃப் தான் எமர்ஜென்சிஸ்க்கும் இங்கே மானிட்டர் பண்ணுறதுக்காக தங்குற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓகே ஆமாங்க அதே மாதிரி நமக்கு இது இங்கே டோகனை போர்டிங் விட்டுட்டு போய் நமக்கு அதனை எப்படி அதை மானிட்டர் பண்ண முடியாது வீடியோ கால் த்ரூ எந்த மாதிரி அதாக இருக்கும் வி ஹாவ் அ ஃபேமிலி குரூப்புங்க ட்ரீஸ் அண்ட் டெயில்ஸில் யார் யாரெல்லாம் போர்ட் பண்ணுறாங்களோ அதில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து அதில் கொடுப்போம் ஓகே அதுமாதிரி நமக்கு சப்போஸ் இப்போ இந்த டாக்ஸ்னு எல்லாம் நீங்கள் இங்கே அக்கோமடேட் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாம் செக்கிங் பண்ணி அதன் அப்புறம் தான் இங்கே அக்கோமடேட் பண்ணும் இப்போ டியூரிங் த போர்டிங் டைம் இவருக்கு ஏதாவது டிசீஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்தால் என்ன பண்ணும் இப்போ நார்மலி வந்து நாங்கள் போட் பண்ணும்போதே டாகை வந்து ப்ராப்பராக சூப்பர்வைஸ் பண்ணி தான் எடுப்போம் ஸோ அந்த டைமில் வந்து இல்லை இங்கே போட் பண்ணும்போதே ஏதாவது ஃபுட் அலர்ஜி ஏதாவது ஒத்துக்கல அந்த மாதிரி இருக்கும்போது வெட் ஆன் கால் இருக்காங்க கால் பண்ணோம்னா இங்கே அவங்க வந்து செக் பண்ணுறது இருக்கட்டும் இன்கேஸ் அவங்க வர முடியலனாலும் வி ஆர் இன்சைட் த டவுன் ஓன்லி ஸோ கார் வி ஹாவ் கார் ரெசார்ட்டோட கார் இருக்குது நாங்கள் டாகை வந்து வெட் கிட்ட கூட்டிகிட்டு போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துடுவோம் ஓகே அதுவுமே வி ஆர் ட்ரான்ஸ்பரண்ட்டுங்க கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஸ்டமக் அப்செட்டேஷனா ஆயிடுச்சு இல்ல விளையாடும் போது அடிபட்டுருச்சுன்னா அடிபட்டுருச்சு வி கிவ் தம் அப்டேட் அவங்க கன்சென்ட் வாங்கிட்டு வில் கெட் டு தி ஹாஸ்பிடல் ஓகே இப்போ ஜென்ரலி நாங்கள் போர்ட் அண்ட் ட்ரெயின் பண்ணுறோம் இப்போ லாங் டேர்மில் இப்போ ஒரு 3 மந்த்ஸ் ஆர் 2 மந்த்ஸ் அட்லீஸ்ட் வந்து போர்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் கமாண்ட்ஸ் ரீகால் கமாண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே ட்ரெயின் பண்ணுறோங்க ஓகே இது ஒரு ஃபன் பிளேஸாகவும் யூஸ் பண்ணலாம் இப்போ ஸ்விம்மிங் பூல் இருக்குது வேற ஸ்மால் லான் ஏரியா இருக்குது ஓகே ஸோ உங்கள் டாகுக்கு ஏதாவது பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவோம் பூல் பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன டேட்டோ அந்த டேட் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வெளியிருந்து வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓ இத்தையும் ஃபெசிலிட்டியான நம்ம ஈ ஒரு ட்ரீ ஆன் டெயில்ஸ் வந்து ഈ ஒரு பெட் റിസോർട്ടിലുള്ളത് നമ്മുടെ കോയമ്പത്തൂരിന്റെ അടുത്തുള്ള ആൾക്കാർക്ക് വളരെ വിശ്വാസപൂർവ്വം നിങ്ങളുടെ ഡോഗ്സിനെ ബോർഡ് ചെയ്യാൻ പറ്റിയ ഒരു സ്ഥലമാണ് നമ്മുടെ വിശ്വ എന്ന് പറഞ്ഞാൽ നമ്മുടെ ഒരു സുഹൃത്തിന്റെ ബോർഡിംഗ് സെന്റർ നല്ലൊരു ഫെസിലിറ്റിയാണ് ഇവരിവിടെ പ്രൊവൈഡ് ചെയ്യുന്നത് നിങ്ങൾക്ക് വിശ്വസിച്ച് നിങ്ങളുടെ ഡോഗ്സിനെ ഇവിടെ ഉറപ്പായിട്ടും ബോർഡിങ്ങിന് വിടാവുന്നതാണ് അത് ഡേ ബോർഡിംഗ് ആയാലും വീക്കിലി ആയാലും മന്ത്ലി ആയാലും എത്ര നാളത്തേക്കായാലും അപ്പോൾ നമുക്ക് ഇതുപോലെയുള്ള വ്യത്യസ്തമായ വീഡിയോ ആയിട്ട് വീണ്ടും നമ്മുടെ ചാനലിൽ കാണാം